ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பேர் சக்திவேல், சிவில் இன்ஜினியர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பிப்ரவரி மந்தில் நடந்த அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கில் சிவில் இன்ஜினியரிங்கில் கேட்ட ஒரு 5 க்வெஸ்சன்ஸ் ஐவி இன்ஜினியரிங்கிலிருந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரோடு வித்து பற்றி சொல்லியிருக்காங்க. அது டைப் ஆஃப் ரோடு, ஸோ அதோடய வித்து எவ்வளோ இருக்கும். இப்போ சிங்கிள் லேனாக இருந்தால் அதோடய வித்து எவ்வளோ இருக்கணும். ஆக்சுவலாக இந்த டேபிள் இருக்கிறவரம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு வேல்யூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். இந்த டேபிள் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். நம்ம ஒரு டைம் இது படிச்சுட்டு அங்கே போய் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா நமக்கு வந்து மெமரைஸ் ஆகும். அதனால தான் இந்த டேபிள் இருக்கிறவங்க ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் கொடுத்துக்கோம், த மேக்ஸிமம் வித் ஆஃப் வெஹிக்கிள் ஆஸ் பர் ஐஆர்சி வந்து பார்த்திங்கன்னா 2.44 மீட்டர், அதாவது 2.44 மீட்டர். இது ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரோடு வித் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கிள் லேண்ட் வித் கர்வ்ஸ், அதாவது மிடில்லையும் ரோடோட சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்குக்காக கொஞ்சம் ரைஸ் பண்ணி கட்டியிருப்பாங்க. தார் லெவல்லேருந்து ஒரு 6 அடி ஆகிட்டு, அதுக்கு பேர் தான் கர்வ்ஸ். ஸோ சிங்கிள் லேண்ட் வித்து கர்வ்ஸாக இருந்தால் 3.75 மீட்டர் பல ஆல் ரோட்ஸு. டூ லேண்ட் ரோடு வித்தவுட் கர்வ்ஸாக இருந்தால் 7 மீட்டர். அதே டூ லேண்ட் ரோடு வித் ரைஸ்டு கர்வ்ஸாக இருந்தால் 7.5 மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜில் கொடுத்துருக்காங்கன்றது. ஸோ இன்டர்மீடியேட் கேரேஜ் வே இது வந்து பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷனில் நம்ம கேட்கல. ஸோ வரப்போகிற கொஷனில் இது ரிலேட்டடாக இதில் மிஸ் பண்ணது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இன்டர்மீடியேட் கேரேஜ் வேனால் அதோட வித்தியோலன்னு பார்த்திங்கன்னா 5.5 மீட்டர். மல்டி லேன் பேமெண்ட்டாக இருந்தால் ஒரு லேனுக்கு 3.5 மீட்டர் வரும். சே இப்போ 3 கிலோ எழுதியிருக்காங்க பார்த்தோம், 3 லேனாக இருந்தால் அதான் வித்தவுட் க்ரோப்ஸ் அப்படின்னாக்கல 3 × 3.5 10.5. அதே 4 லேனாக இருந்தால் 4 × 3.5 14 மீட்டர். இது 6 லேனாக இருந்தால் 6 × 3.5 அது வந்து பார்த்திங்கன்னா 21 மீட்டர் வரும். ரைட்டு, நம்ம கொஸ்டின் போங்க. இது ஃபஸ்ட் கொஸ்டின். அந்த டேபிள் இருக்கலாம் பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா த கிரேடு காம்பன்சேஷன் ஃபார் ஹில் ரோடு வித் அரிசாண்டல் கர்வ் ஆஃப் ரேடியஸ் 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஒரு ரிவர் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அரிசாண்டல் கர்வ் ஆஃப் ரேடியஸ் அதாவது அந்த ரேடியஸ் எவ்வளோ இருக்கும், அரிசாண்டல் கர்வ். இது வந்து பார்த்திங்கன்னா டிரான்சிஷன் கர்வ் அந்த மாதிரி அந்த டாபிக்கில் அந்த இது வரும். ரைட்டு, இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதாவது கிரேடு காம்பன்சேஷன்லாம் ஒன்றும் இல்லைங்க, நம்ம அரிசாண்டல் அதாவது லென்த் வைஸுக்கும் அரிசாண்டலுக்கும் அதாவது வெர்டிக்கல் பை அரிசாண்டல் போடுவோம்ல, இந்த பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது தான் இந்த கிரேடு காம்பன்சேஷனுங்கிறது. அதாவது ஸ்லோப் கொடுக்கறது, அந்த ஸ்லோப்புக்கு நம்ம ப்ராக்டிக்கலாக கொடுக்கறது பேர் என்னென்னா காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த காம்பன்சேட்டட் கிரேடியன்ட் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்க, ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேடு காம்பன்சேஷன். இது ஆக்சுவலாக நம்ம ஃபைனலாக டிசைன் பண்ணுறது என்னென்னா காம்பன்சேட்டட் கிரேடியன்ட். ஸோ இது கூட ஒரு 1 மார்க்கில் நம்ம கேட்கலாம். ஸோ காம்பன்சேட்டட் கிரேடியன்ட்னா இஸ் ஈக்குவல் டு கொடுத்துட்டு நமக்கு ரூலிங் கிரேடியன்ட் மைனஸ் கிரேடு காம்பன்சேஷன். நம்ம இந்த ரூலிங் கிரேடியன்ட்டுங்க பார்த்திங்கன்னா ஆக்சுவல் வேல்யூ நம்ம ஐஆர்சி படி பார்த்திங்கன்னா 6%, இப்போ மவுண்டன் இருந்தாக்கில் 5%, அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் வேல்யூ இருக்குது இந்த டேபிளில் காரணம் கொடுக்குறேன். ஸோ அடுத்து கிரேடு காம்பன்சேஷன், இந்த இது தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இந்த கிரேடு காம்பன்சேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு 30 + R / R 75/R, இந்த ஆறுங்கிறது ரேடியஸ். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் எது கம்மியாக இருக்கோ அதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். எதுக்கு? கிரேடு காம்பன்சேஷன். ஓகே, நமக்கு 6 கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி 30ங்கிறது ஸ்டாண்டர்டு இந்த ஃபார்முலாவில் வர வேல்யூ. 30 + 60/60 இசைகள் போட்டிங்கன்னா 90/60, இதை சால்வ் பண்ணிங்கன்னா 1.5% வருது. இது நமக்கு சொல்யூஷன் வச்சுக்கோங்களேன், இந்த இது இதுதான் நமக்கான ஆன்சர் அந்த கொஷனில் இருக்கிறோம். நமக்கு வந்து ஜஸ்ட் அந்த 30 + R / R அப்படிங்கிற அந்த ஃபார்முலா போட்டு சால்வ் பண்ண வர ஆன்சரை வந்து எடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை, நம்ம அதை கொடுத்துடலாம். இந்த ஃபார்முலா எப்படி நம்ம நாம வச்சுக்கலாம், இப்போ கிரேடு அப்படின்னு கிரேடு காம்பன்சேஷன்லாம் நமக்கு கிரேடுனா ஒன்று டக்குன்னு நம்ம வரக்கூடியது வந்து M30 கிரேடு, M25 கிரேடு, M20 கிரேடு. ஸோ நமக்கு 30 வந்து எடுத்து ஆட் பண்ணியிருக்கோம். ஆர் சிமெண்ட் கிரேடுனாலே 33 இருந்து ஆரம்பிது, கிரேட் ஆஃப் சிமெண்ட்னாக்கலாம் 3 கிரேடு இருக்குது.
33 கிரேடு 50 43 கிரேடு 53 கிரேடு. ஸோ அந்த நியர் வேல்யூ 30 ப்ளஸ் கிரேடு காம்பன்சேஷனாக 30 ப்ளஸ்னு வரும். இதுதான் நமக்கு, இதை நான் முடிச்சுட்டே போதும், மற்றது வரையை சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 187, இன் ஜென்ரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்டிங் ஏ ரீஎம்போர்ஸ்மெண்ட் காங்கிரீட் ரோடு, த சிங்கிள் லேயர் ஆஃப் ரீஎம்போர்ஸ்மெண்ட் ப்ரொவைடட் எங்கே ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நம்ம டாப்பில் ப்ரொவைட் பண்ணுவோம். இது என்ன ரீசன்னால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், அதாவது நார்மலாக நம்ம மற்ற சிவில் ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாபும் சரி, சிங்கிள் ரீஎம்போர்ஸ்டு பீம் இந்த மாதிரியெல்லாம், சிம்பிள் சப்போர்ட்டட் பீம் இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் டென்ஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக பாட்டத்தில் தான் கொடுப்போம். ஆனால் ஹைவேஸில் ரீம்போ பேமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் டாப்லேருந்து 1/3 டிஸ்டன்ஸில் ஒரு லேயர் ஆஃப் ரீஎம்போர்ஸ்மெண்ட் கொடுப்போம். இது எதுக்காகனா க்ராக் அவாய்ட் பண்ணுறதுக்காக, இது இம்பார்ட்டன்ட். செகண்டு, ஏன் பாட்டத்தில் வந்து டென்ஷன் வராதா, டாப்பில் தான் வரா, டாப்பில் தான் வருமானு கேட்டால், ஆமாம் டாப்பில் தான் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கார்னர்லேயும் ஆப்போசிட் சைட்லேயும் வந்து ஒரு 3 மீட்டர் விட்டு இருக்குன்னா, ஸோ நமக்கு வந்து 2.44 ரெண்டு சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அது சைடில் தான் போயிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹேகிங் மூமெண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஹேகிங் மூமெண்ட்டு ஃபார்ம் ஆகிறதுனால க்ராக் டெவலப் ஆகும். இந்த க்ராக்கை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் டாப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த டிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கலாம். டாப்பில் இருந்து 1/3, எக்ஸாம்பிள் 300 mm ஸ்லாப் போட்டோம்னா டாப்பில் இருந்து 100 mm வந்து கொடுத்து அந்த ரீஎம்போர்ஸ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கான்செப்ட், சேர் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. இந்த சேர் ராடுங்கிறது பர் மீட்டர் ஸ்கொயருக்கு ஒன்று ப்ரொவைட் பண்ணணும். ஆர் சென்டர் டு சென்டர் டிஸ்டன்ஸ் ஆஃப் சேர் ராடு வந்து பார்த்திங்கன்னா 1 மீட்டர். இந்த சேர் ராடு எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்லாப் வந்து பொசிஷன் ஆகணும் இல்லையா, அந்த கீழேருந்து ஒரு 2/3 டிஸ்டன்ஸில் பொசிஷன் ஆகணும். இந்த இதை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக சேர் ராடு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 188, த கார்னர் வீல் லோடு ஸ்ட்ரெஸ் ஃபார் ஏ ரிஜிட் பேமெண்ட் ஆஃப் 20 cm திக் அண்டு வீல் லோடு 400 kg அக்கார்டிங் டு கோல்டு பேக் ஃபார்முலா இஸ், இது வந்து கால்குலேஷன் தான். இந்த ஃபார்முலா நான் உங்களுக்கு கொடுப்போம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு பேக் ஃபார்முலா. ஸோ டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3W/σmax. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்ட்ரெஸ்னால் என்ன சொல்லுவோம், லோடு பை ஏரியா. ஸோ மேலே வந்து லோடு, கீழே ஏரியா இருக்கும். ஸ்ட்ரெஸ் அதாவது சிக்மான் இஸ் ஈக்குவல் டு P/A அப்படின்னு படிச்சிருக்கோம். இதில் வந்து ஸ்டாண்டர்டாக ரொம்ப 2-3 வருஷம் படிச்சிருக்கோம் நம்ம இன்ஜினியரிங்கில். ஸோ அட் த சேம் பர்மில் தான் நான் ஒன்றும் இல்லை, நம்ம ஏரியா மட்டும், ஏரியா கீழே இருக்குமா அதை ஆப்போசிட்டில் கொண்டு போனால் ஆகும். ஏ இஸ் ஈக்குவல் டு லோடு பை ஸ்ட்ரெஸ்ன்னு இருக்குமா அந்த ஃபார்முலா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொண்டு வந்துடலாம். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3W/σx. நமக்கு WNN கொடுத்துட்டாங்க, DNN கொடுத்துட்டாங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம σx மட்டும்தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3W/σx. σx-னா 3W/d². தட் மீன்ஸ் 3 × 4000 அது கொடுத்துருக்காங்க. கிவன் வந்து 4000 kg கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டிங்கிறது திக்னஸ், அந்த டெப்த் அது வந்து 20 × 20. ஸோ இது போட்டோம்னா 30 kg/cm². இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினியரிங், அதாவது TNPSC பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் லெவலில் கொஸ்டின் கேட்குறாங்கன்னா ஜஸ்ட் இருக்கிற 180 minutes, அதாவது 3 மணி நேரத்தில் 200 questions கேன்சல் பண்ணணும். கண்டிப்பாக ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஃபார்முலாஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஓரளவு டக்குன்னு ஒரு 10 to 20 seconds அந்த ஃபார்முலா ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 189, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் இன்ஜினியரிங்லேருந்து கேட்டிருக்காங்க. ஃப்ளைட் வந்து லேண்டிங் ஆகிறதும் டேக் ஆஃப் ஆகிறதும் எந்த டைரக்ஷனில் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது தியரி கொஸ்டின், நம்ம நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஸோ நம்ம ஆன்சர் பார்த்துடலாம். டேக் அப் அண்ட் லேண்டிங் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு விண்ட் டைரக்ஷன். விண்ட் டைரக்ஷன் எந்த சைடு, விண்ட் டைரக்ஷனோட ஆப்போசிட் சைடில் தான் அது வந்து லேண்டிங் ஆகிறதும் சரி டேக்அப் ஆகிறதும் சரி. இப்போ எப்படின்னா
ஈஸ்ட்டு டு வெஸ்ட் வந்து காத்தடிக்கணும் வச்சுக்கோங்க. ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட்டு பக்கம் அடிக்குது. நம்ம வந்து வெஸ்ட்லேருந்து ஈஸ்ட்டை நோக்கி ஃப்ளைட்டை கொண்டு போனால் தான் அந்த ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்து ஃப்ளைட்டோட ஃபேஸில் மோதி அது ரைஸ் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கீழே டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளைட்டோட ஃபேஸ் வந்து அதாவது முன்பக்கம் வந்து கீழே இறங்கும். அந்த ஸ்லோப்பாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறது, காற்று வந்து அதை கீழே அந்த கீழே லேண்டிங் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ எப்பயுமே டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் இஸ் ஆல்வேஸ் ஆப்போசிட் டு விண்ட் டைரக்ஷன். இந்த ஏர்போர்ட் இன்ஜினியரிங் படிக்கிறப்ப விண்டோஸ் டயக்ராம், அதே மாதிரி ஹேங்கர், மற்றபடி ரோடோட லென்த் எவ்வளவு இருக்கும், இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நம்ம இந்த ரிஜிட் பேமெண்ட்டுக்கு அதாவது ரீஎம்பர்ஸ்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, இது கொடுத்துருக்கோம். அதாவது ஸ்லாப் ஆன் கிரவுண்ட் கொடுத்து, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது, நான் என்ன சொன்னால் அதை வந்து எழுதியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைட்லேயும் மேலே இருக்கிற ஏரோ மார்க் வந்து வீல் லோடு, கீழே இருந்து வந்து அதை அப்போட அதாவது சாயில் மாஸ் வந்து அப்போட பிடிக்குது. வித் ஹெவி லோட்ஸ் ஆன் எட்ஜஸ் பட் த சப்போர்ட் அக்ராஸ் த வீல் ஆர் ஏரியா த லோட்ஸ் ஆர் ட்ரைங் டு பெண்ட் த ஹென்ஸ் டவுன், ஸோ டென்ஷன் ஏரியா இஸ் த டாப். ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க, இதுக்கு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபைவ் க்வெஸ்சன் வந்து என்னுடைய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்தராக நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம். ஓல்டு க்வெஸ்சன் இருக்கிற 2008 12 நடந்தது, 13 நடந்த க்வெஸ்சன் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட போடுறேன். உங்களுடைய சஜஷன் கொடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.